வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் 11ஆம் வகுப்பு கணிதம் அத்தியாயம் 6 இருபரிமாண பகுமுறை வடிவியல். இதில் எடுத்துக்காட்டு 6-13 பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு குறிப்பிட்ட வகை குறுந்தகடு ஒன்றின் விலை ₹8 இருக்கும்போது 22,000 குறுந்தகடுகளை வாடிக்கையாளர்கள் வாங்குவார்கள். ஒரு குறுந்தகட்டின் விலை ₹30 அல்லது அதற்கு மேல் விலை கொடுத்து வாங்க மாட்டார்கள். அதுக்கடுத்து பாருங்கள், இதோட ஒரு இது முடிஞ்சது. அதே சமயத்தில் ஒரு குறுந்தகடின் விலை ₹6 அல்லது அதற்கு குறைவாக இருக்கும்போது உற்பத்தியாளர் விற்பனை செய்ய மாட்டார். இருப்பினும் குறுந்தகடு ஒன்றின் விலை ₹14 இருக்கும்போது உற்பத்தியாளரால் 24,000 குறுந்தகடுகளை வழங்க இயலும். தேவை மற்றும் வழங்கல் அளவுகள் விலைக்கு நேர் விகித சமமாக எடுத்துக்கொண்டால் பின்வருவனவற்றை எவ்வாறு காணலாம்? இதில் ஒரு 4 கேள்வி கேட்டிருக்காங்க, ஒவ்வொன்றா நம்ம இது பண்ணணும். இதில் வந்து 2 பகுதியாக இருக்குது. இது வந்து என்னென்னா தேவை, இது வரைக்கும் இருக்கிறது தேவை. அதுக்கடுத்தது வந்து வளங்கள் சப்ளை, ரெண்டாவது இருக்கு இல்லையா, எங்கேருந்து இந்த இடத்துல அதே சமயத்தில் இங்கேருந்து இங்கே வரைக்கும் இருக்கிறது சப்ளை பண்ண, ரெண்டு தான் இருக்குது. நம்ம ரெண்டுமே இது பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், நம்ம பார்க்க போகிறது முதல் இதில் வந்து அதுக்கு முன்னால் பாருங்கள், எக்ஸுன்றது என்னென்னா குறுந்தகடுகளின் எண்ணிக்கை, அது வந்து 1000 இருக்குது. ஒய்யின்றது என்னென்னா ஒரு குறுந்தகட்டின் விலை எதில் இருக்குது, ₹ இருக்குது. பாருங்கள், 1000 22,000 நம்ம 22 மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும், 12,000 மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும், 50,000 மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும், அதான் 1000. இது எல்லாமே வணிக கணிதம், பிஸ்னஸ் மேத்ஸ். கவனமாக எடுக்கணும், எக்ஸ்எச்சில் என்ன எடுக்கணும், எண்ணிக்கை எடுக்கணும், ஒய்எச்சில் ரூபாய் எடுக்கணும், இதை மாற்றிடக்கூடாது, சரியா? அப்போ முதல் பாருங்கள், தேவை சமன்பாடு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ முதல் நமக்கு தேவையான புள்ளிகள் என்னென்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டு வந்துடுவோம். தேவையான புள்ளிகள் 2 புள்ளிகள் நம்ம எடுக்க போகிறோம். பாருங்கள், ஃபஸ்ட் இது பாருங்கள், விலை 8 இருக்கும்போது 22,000 குறுந்தகடுகள், விலை வந்து ஒய், குறுந்தகளின் எண்ணிக்கை வந்து எக்ஸு, மாற்றிடக்கூடாது. அப்போ இது எக்ஸு, இது ஒய்யு. அப்போ 22,000 நம்ம 22 எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா, அங்கே பாருங்கள், நம்ம 1000 இங்கே எழுதிட்டோம், விலை வந்து எவ்வளவு, 8. இது ஒரு புள்ளி பாயிண்ட்ஸ். அடுத்து பாருங்கள், ஒரு குறுந்தகட்டின் விலை ₹30 அல்லது அதற்கு மேல் இருந்தால் என்ன செய்ய மாட்டாங்க, யாருமே வாங்க மாட்டார்கள். 30, அப்போ ரூபாய்ன்றது ஒய், யாருமே வாங்க மாட்டாங்க. அப்போ எக்ஸோட மதிப்பு 0, குறுந்தகடு விற்காது, 0. அப்போ எக்ஸோட மதிப்பு என்ன வந்துடும் நமக்கு, 0. குறுந்தகடுகளின் எண்ணிக்கை 0, ஆனால் அந்த சீடியோட விலை 30, சரியா? இதுக்கு ரெண்டுக்கும் நம்ம சமன்பாடு கண்டுபிடிக்க போகிறோம். இது வந்து X1 Y1, இது வந்து X2 Y2. பாருங்கள், ஃபார்முலா என்ன, இருபுள்ளி வடிவம், Y-Y1 by Y2 Y1 = X-X1 by X2 - X1. Y-Y1 ஓட மதிப்பு 8 பை Y2 ஓட மதிப்பு 30. ஃபார்முலா -Y1 ஓட மதிப்பு 8 = X-X1 ஓட மதிப்பு 22 பை X2 ஓட மதிப்பு 0 -X1 ஓட மதிப்பு 22. Y-8 by 30 எதை கழிக்கிறோம், 8 கழித்தோம்னா 22 -22. இப்போ பாருங்கள், Y-8 = இந்த 22 வகுத்தலுங்க வந்தால் பெருக்கலாம் மாறும், X-22 by 22. மைனஸ் நம்ம தொகுதியில் போட்டுக்கலாம், எல்லாம் ஒன்று தான். மைனஸ் பகுதியில் இருந்தால் அது தொகுதியில் எழுதணும், தொகுதியில் எழுதிட்டோம். பாருங்கள், இந்த இதுவும் இந்த 22 கேன்சல். அப்போது Y = X-22. பாருங்கள், இந்த மைனஸை உள்ளே பெருக்கணும், சரியா? மைனஸ் கேன்சல் ஆகலை. அப்போது இந்த இடத்துல -X, மைனஸை மைனஸை பெருக்கினா +22, இது இந்த பக்கம் வரும்போது +8 மாறும். அப்போ Y = -X, 22 8 கூட்டினா 30. இதான் என்னது, தேவை சமன்பாடு. தேவை அப்படின்னா டிமாண்ட்ஸ், அதனால் நம்ம D-னு அங்கே போட்டுக்கலாம். இது வந்து 1வது சமன்பாடு. அதுக்கடுத்தது 2வது போலாமா, 2வது பாருங்கள், தேவையான புள்ளிகள்.
இதுலேயும் நம்ம தேவையான புள்ளிகளை நம்ம எடுக்கணும். எடுக்கலாமா பாருங்கள். இப்போ பாருங்கள், வளங்கள் சமன்பாடு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சப்ளை ரெண்டாவது பாருங்கள், இந்த இடத்துல ஆரம்பிக்குது பாருங்கள். அதே சமயத்தில் ஒரு குறுந்தகட்டின் விலை ரூபாய் 6. விலை அப்படின்னாலே என்னது? ஒய். விலைனாலே ஒய். அதற்கு குறைவாக இருக்கும்போது உற்பத்தியாளர் விற்பனை செய்ய மாட்டார். ஒரு சீடோட விலை 6 ரூபாய் அப்படின்னா அவர் விற்கவே மாட்டார். அப்போ குறுந்தகடு விற்கலை. எப்போது? 6 ரூபாயாக இருக்கும்போது. அப்போ எக்ஸோட மதிப்பு 0, ஒய்யோட மதிப்பு 6. எக்ஸோட மதிப்பு 0, ஒய்யோட மதிப்பு 6. அதுக்கடுத்து பாருங்க, விற்பனை செய்ய இருப்பினும் குறுந்தகடு ஒன்றின் விலை 14 இருக்கும்போது உற்பத்தியாளரால் 24,000 குறுந்தகடுகளை வழங்க முடியும். அப்போ விலை வந்து ஒய்யே, குறுந்தகடுகள் எண்ணிக்கை வந்து எக்ஸு. அப்போ எக்ஸோட மதிப்பு 24,000, ஒய்யோட மதிப்பு 14. இந்த 24,000 நம்ம வெறும் 24 மட்டும்தான் எடுப்போம். ஒய்யோட மதிப்பு என்ன? 14. ஏன் அப்படின்னா நம்ம மேலே எழுதிட்டோம் 1000. சரியா? இப்போ பாருங்கள், இது வந்து என்னது? X1 Y1 X2 Y2. சரியா? இரு புள்ளி வடிவம் ஃபார்முலா அங்கே இருக்கு பாருங்கள். இதே ஃபார்முலா தான். Y மைனஸ் Y1, Y1னோட மதிப்பு 6 பை Y2 மைனஸ் Y1, Y2வோட மதிப்பு 14 மைனஸ் Y1னோட மதிப்பு 6 ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் X1, எக்ஸ் மைனஸ் X1னோட மதிப்பு 0 பை X2 மைனஸ் X1, X2வோட மதிப்பு 24 மைனஸ் X1னோட மதிப்பு 0. இந்த இடத்துல ஒய் மைனஸ் 6 பை 14 6 கழிச்சா 8 ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 0னா எக்ஸ் தான் பை 24. இந்த இடத்துல பாருங்கள், ஒய் மைனஸ் 6 ஈக்குவல் டு 8ங்க வகுத்தலுங்க வந்தால் பெருக்கலாம் வருமா? அப்போ 8 எக்ஸு பை 24 கேன்சல் பண்ணுங்கள். 1 8 8, 3 8 24. அடுத்த ஸ்டெப்பு இருங்க, நான் ஒரு பேப்பர் எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், அடுத்த ஸ்டெப் பாருங்கள். ஒய் ஈக்குவல் டு இங்கே என்ன இருக்குது? வெறும் எக்ஸ் மட்டும்தான் இருக்குது. அப்போ 1 X, இப்போ நான் எக்ஸு, எக்ஸ் பை 3, 1 8 8, 3 8 24. அப்போ பகுதியில் 3 இருக்குது. மைனஸ் 6 இங்கே வந்தால் ப்ளஸ் 6. இதாக என்னது? என்ன சமன்பாடு? வளங்கள் சமன்பாடு, சப்ளை. அப்போ இந்த இடத்துல என்ன செஞ்சிடலாம்? எஸ்ன்னு நம்ம போட்டுக்கலாம். ரெண்டு சமன்பாட்டை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இந்த ரெண்டு சமன்பாட்டை வச்சு தான் 3 மற்றும் 4 இதுக்கு நம்ம விடையளிக்கணும். இப்போ பாருங்கள், சந்தையின் சமநிலையில் குறுந்தகடுகளின் எண்ணிக்கை மற்றும் விலை என்ன வேணும்? மார்க்கெட்டில் விலை என்ன இருந்தாலும் சரி, அந்த விலைக்கு தகுந்த குறுந்தகடுகள் நமக்கு கிடைக்கணும். சப்போஸ் நமக்கு குறுந்தகடுகள் கிடைக்கல அப்படின்னு என்ன? விலை அதிகமாகிரும். அந்த மாதிரி வரக்கூடாது. ரெண்டுமே சமமாக இருக்கணும். சமமாக இருந்தால் தான் என்ன செய்ய முடியும்? உற்பத்தியாளர் வாங்குறவங்க எல்லாத்துக்கும் கரெக்டாக இருக்கும். அப்போ சமம். அப்போ எதை நம்ம சமப்படுத்தணும்? டிமாண்ட்ஸ், அதாவது தேவை சமன்பாடு. தேவை சமன்பாடு என்ன எடுத்திருக்கோம்? 3வது இங்கே எழுதிடுவோம். ஒய் டிமாண்டும் ஒய் சப்ளை, அதாவது டிமாண்ட தேவை சமன்பாடும் வளங்கள் சமன்பாடும் சமமாக இருக்கணும். பாருங்கள், ஒய்டி, ஒய்டியோட மதிப்பு என்னது? மைனஸ் எக்ஸு ப்ளஸ் 30. ஒய்எஸ் சப்ளை என்ன? எக்ஸ் பை 3 ப்ளஸ் 6. இதை சுருக்குனா நமக்கு என்ன கிடச்சிரும்? எக்ஸோட மதிப்பு நமக்கு கிடச்சிரும். சுருக்கிடலாமா பாருங்கள், மைனஸ் எக்ஸு, இது இடத்த கொண்டு வாங்க, மைனஸ் எக்ஸ் பை 3 ஈக்குவல் டு 6 ப்ளஸ் 30, வலது கொண்டு வந்தால் மைனஸ் 30. குறுக்கு பெருக்கில் எடுங்க, என்ன வரும்? 1 3 3 குறுக்க மைனஸ் 3 எக்ஸையும் பெருக்குனா மைனஸ் 3 எக்ஸு, ஒன்னையும் மைனஸ் எக்ஸையும் பெருனா மைனஸ் எக்ஸு ஈக்குவல் டு 6 மைனஸ் 30. அப்போ என்ன வரும்? மைனஸ் 24. இப்போ பாருங்கள், மைனஸ் 3 எக்ஸு மைனஸ் 1 எக்ஸு, அப்போ மைனஸ் 4 எக்ஸு ஈக்குவல் டு மைனஸ் 24. இந்த வகுத்தல் 3 இங்கே வந்தால் பெருக்கலாக மாறும். இந்த மைனஸும் கேன்சல். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 24 பெருக்கல் 3 பை இந்த 4 இங்கே வந்தால் வகுத்தலாக மாறும்.
இப்போ பாருங்கள் கேன்சல் பண்ணுங்கள், ஒரு நாளாக நாலு அறுநாங்க 24. அப்போ அடுத்த ஸ்டெப் பாருங்கள், இங்கே என்ன இருக்குது, 6, 3 மட்டும்தான் மிச்சம் இருக்குது. அப்போ 6 3 பேருனா 18, எக்ஸோட மதிப்பு 18. எக்ஸ்ன்றது எதை குறிக்கும், தகடுகள் குறுந்தகடுகளின் எண்ணிக்கையை குறிக்கும். அப்போ இங்கே 18 வந்திருக்கு. நமக்கு தேவையான குறுந்தகடுகளின் எண்ணிக்கை எவ்வளவு, 18,000. நம்ம ஏற்கனவே என்ன செஞ்சுருக்கோம், 1000 எழுதிட்டோம். அப்போ 18 வந்ததுனால 18,000, சரியா? அடுத்தது 4வது பாருங்கள், க்வெஸ்சன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஒரு குறுந்தகட்டின் விலை ₹10 எனில் தேவை மற்றும் வளங்கள் அளவு. விலை, விலைன்றது என்னது, ஒய்யே, சரியா? இந்த ஒய்யோட மதிப்பை எந்தெந்த சமன்பாடில் நம்ம பிரதிடணும், தேவை சமன்பாட்டிலையும் பிரதிடணும், வளங்கள் சமன்பாட்டிலையும் பிரதிடணும். தேவைனா டிமாண்ட், வளங்கள்னா சப்ளை. இப்போ பாருங்கள், முதல் இது கண்டுபிடிக்க போகிறோம், நமக்கு எக்ஸோட மதிப்பு தான் வேணும். எதில் இது பண்ண போகிறோம், டிமாண்ட். டிமாண்டா என்னது, தேவை சமன்பாடு. தேவை சமன்பாடு என்ன இருக்குதா, இங்கே ஒன்று இருக்கா, இதான 1வது சமன்பாடு தான் டிமாண்ட், தேவை சமன்பாடு. இதில் இந்த YD பதிலாக என்ன மாற்றணும், 10 மாற்றணும். இப்போ பாருங்கள், எடுத்தவொடனே என்ன இருக்குது, YD-யா. அப்போ எந்த சமன்பாடு, 1வது சமன்பாடு நம்ம பிரதிட போகிறோம். YD-க்கு பதிலாக 10 = -X +30. இது வந்து -X-ஆ, இடது மாட்டுவாங்க, +X = 30. இது வந்து என்னது, +10, இந்த பக்கம் வந்தால் -10. அப்போ X = 30லேருந்து 10 கழிச்சுனா 20. அப்போ எக்ஸோட மதிப்பு 20. தேவையான குறுந்தகடுகளின் எண்ணிக்கை, தேவையான குறுந்தகடுகளின் எண்ணிக்கை, இது வந்து தேவை இல்லையா, டிமாண்ட். குறுந்தகடுகளின் எண்ணிக்கை எத்தனை வேணும், 20,000. ஏன்னா நமக்கு 1000 எழுதியிருக்கோம், அப்போ 20,000 தேவை, சரியா? அதுக்கடுத்தது இது தேவை முடிச்சுட்டு, இப்போ வளங்கள். அதுக்கடுத்து பாருங்கள், இதுலேயும் நமக்கு எக்ஸோட மதிப்பு தான் வேணும். அப்போ ஒய்யோட மதிப்பு 10 தான், ஆனால் எதில், சப்ளை வளங்கள். அப்போ எது, 2வது சமன்பாட்டில் இதை நம்ம பிரதிடணும். 2வது சமன்பாடு எங்கே இருக்குது பாருங்கள், இங்கே மேலே இருக்குது பாருங்கள், என்ன இருக்குது பாருங்கள், இந்த YS இருக்கு இல்லையா சப்ளை, இதில் இதை எடுத்துகிட்டு 10 இது பண்ணும், மிச்சது அப்படியே வரும் பாருங்கள், என்ன வரும் பாருங்கள், இந்த இடத்துல YS அதுக்கு பதிலாக 10 = X/3 அப்படியே வந்துடும், +6 அப்படியே வந்துடும். இப்போ பாருங்கள், 10 + 6 இங்கே வந்தால் -6 = X/3. சைடு அப்படியே மாற்றிக்கங்க, முதல்ல X/3 எழுதிக்கங்க, = 10லேருந்து 6 கழிச்சா 4. அப்போ X = 4 × இந்த 3 இங்கே வந்தால் பெருக்கலாக மாறிடும். அப்போ X = 12. அப்போது எக்ஸோட மதிப்பு 12. எப்போது, சப்ளை, அதாவது வளங்கள். என்ன எழுதிக்கலாம் பாருங்கள் கீழே, தேர்ஃபோர் வழங்கப்படும் குறுந்தகடுகளின் எண்ணிக்கை, தேர்ஃபோர், ஏன்னா இது வந்து வளங்கள் இல்லையா, வழங்கப்படும் குறுந்தகடுகளின் எண்ணிக்கை, குறுந்தகடுகளின் எண்ணிக்கை. இந்த கணக்கை நீ கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கணும், எத்தனை, 12 இருக்குது, அப்போ எவ்வளோ எழுதணும், 12,000 நம்ம எழுதணும். அதாவது குறுந்தகடோட விலை 10 ரூபாயை இருந்துச்சுன்னா எத்தனை குறுந்தகடு நமக்கு வேணும், 20,000 குறுந்தகடு வேணும். ஆனால் அவங்க எவ்வளோ தான் கொடுக்குறாங்க, 12,000 தான் கொடுக்குறாங்க. இதுதான் பிஸ்னஸ் மேஸ், வணிக கணிதம், சரியா? அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.